வணக்கம். இன்றைக்கு எப்படி அச்சு பலகாரம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபியை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த அச்சை நான் எண்ணெயில் ஒரு 2 நாள் நல்லா ஊற விட்டுருக்குறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 150 கிராம் வறுத்த அரிசிமா சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட கோதம்பு மாவில் 25 கிராமும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட 75 கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/4 தேக்கரண்டிக்கும் குறைவான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கை பாவிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி கரண்டியாலையும் கலந்து கொள்ளலாம். இப்போ சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவை கரைச்செடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல திக்கான தேங்காய்ப்பால் தேவை. இங்கே நான் நல்ல திக்கான தேங்காய்ப்பாலில் 175 மில்லி லிட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேங்காய்ப்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நான் நல்லா கரைச்செடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாவை கரைக்கிறதுக்கு எனக்கு சரியாக 175 ml தேங்காய்ப்பால் தேவைப்பட்டது. இப்போ இதோட இன்னொரு பொருள் வந்து சேர்க்கணும், அது வந்து முட்டை. இதோட 1 முட்டை சேர்க்க வேண்டியிருக்குது. இந்த கலவை வந்து நல்ல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்ல திக்காகவும் இருக்கக்கூடாது. மோல்டில் வந்து கரெக்டாக அந்த கலவை வந்து நல்லா ஒட்டக்கூடிய மாதிரியான ஒரு பதத்தில் இருக்கணும். ml திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்ததுக்கு பிறகு இந்த முட்டையையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கு பிறகு இந்த விஸ்கால திரும்ப ஒருக்கா நல்ல ஸ்மூத்தான ஒரு கலவையாக இதை கலந்தெடுக்கணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கன்னாலே சூப்பராக வந்துடும். இது நல்ல சரியான பதத்தில் இருக்குது. கையால் தொட்டு பார்த்தாலே தெரியும் தண்ணி மாதிரி அப்படியே ஓடாது. கையில் இருந்து ஒவ்வொரு டாட்ஸாக வந்து விழும் கையில் இருந்து. இங்கே அச்சு பலகாரத்துக்கான மா வந்து தயாராகிடுது. இப்போ இப்படி பொறிக்கிறதுன்னு பார்ப்போம். நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் இதை பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் அகலமான சின்ன பாத்திரமாக இருந்தால் எண்ணெய் வந்து விடைக்குள்ளே கொஞ்சம் மேலால் நிற்கும். நிறைய எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்காது. இந்த எண்ணெயை 2-3 நிமிஷங்கள் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் விட்டு சூடாக விடுவோம். இப்போ இந்த சூடான எண்ணெயில் இந்த மோல்டை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சூடாக்கி கொள்ளுவோம். இந்த அச்சு கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு இப்போ இந்த மாவில் இந்த அச்சை அமிழ்த்தி கொள்ளணும். ஃபுல்லாக உள்ளே வைக்கக்கூடாது. இந்த மோல்டுன்ற 3/4 வாசி அளவுக்கு மட்டுமே அந்த மாவுக்குள்ளே வந்து அமிழ்த்தி கொள்ளணும். அப்போ தான் இந்த பலகாரம் வந்து இலகுவாக உங்களுக்கு அந்த அச்சிலிருந்து கலண்டு அந்த எண்ணெயில் விழும். இப்போ இந்த அச்சோட 15 செகண்ட் வந்து நல்லா 2 பக்கமும் மெல்ல மெல்ல ஆட்டி கொண்டு வந்தால் கையால் அதோட ஒரு முள் கரண்டியால் மெல்ல அந்த இடைவெளியில் விட்டு தள்ளி விட்டால் வடிவாக எண்ணெயில் போய் விழுந்துடும். இப்போ மோல்டு வந்து எண்ணெயில் இருந்தபடியாக சூடாகவே இருக்குது. அதனால் திருப்ப அடுத்த தரம் நீங்கள் இந்த மாவில் வச்சுட்டு திருப்ப இந்த மோல்டை அதே முறையில் வந்து இந்த பலகாரத்தை தட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் மற்ற பலகாரம் கருகாமல் வந்து பார்த்துக்கொள்ளணும். ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு அந்த பலகாரத்தை வெளியே எடுத்துடலாம். இன்னொரு ஆள் உதவிக்கிறந்தால் நல்லாயிருக்கும். அந்த பலகாரத்தை வந்து கருக விடாமல் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து போட இன்னொரு ஆள் எடுத்துக்கொள்கிற மாதிரி இருந்தால் இலகுவாக இருக்கும். ஆனால் எனக்கு இதை செய்யக்குள்ள ஃபன்னாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முதல் போடுற ஒரு 2-3 வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த மோல்டு வந்து வடிவாக எண்ணெயில் பழகிரும். எண்ணெயும் வந்து அந்த ஒரே அளவான சூட்டில் இருக்கிறபடியாக பிறகு மெல்ல மெல்ல ஈஸியாக கலண்டு வந்துடும் பலகாரங்கள். ஒவ்வொரு பலகாரத்தையும் வந்து 1-1 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா போதும், கிட்டத்தட்ட அந்த பொன்னிறமாக வரைக்குள்ள வெளியே எடுத்துடணும். இதை வந்து அச்சு பலகாரம் என்று சொல்லுவினம், அதே மாதிரி அச்சு முறுக்குன்னு சொல்லுவினம். இந்த அச்சு வந்து பெரும்பாலான எல்லா பாத்திர கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். இந்த அச்சு வந்து நான் வவுனியா பசார் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வாங்கினான். பெரும்பாலான எல்லா கடைகள்லையுமே எல்லா இடத்துலையும் உள்ள எல்லா பாத்திர கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், அவ்வளவு சூப்பராக இருந்தது, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. இங்கே சூப்பரான சுவையான அச்சு பலகாரம் தயாராகிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோட உங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.